சார் வின்சென்ட் சார் கேக்குதா சார் குட் ஆஃப்டர்நூன் சார் உங்க மைக் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் ஓகே சார் இப்போ சார் ஆ கேக்கு சார் ஓகே சார் ரெடியா இருக்கீங்களா சார் ஆ ரெடியா இருக்கேன் சார் சார் ரெண்டு அக்கவுண்ட் இருக்கா சார் உங்கட்ட இல்ல ஒண்ணு தான் சார் ஓகே ரெண்டு பேர் காமிக்குது அதான் கேக்குறேன் இல்ல நான் மொபைலையும் ஓபன் பண்ணிருக்கேன் ஓகே சார் எதில எடுக்கறீங்க சார் மொபைலா லேப்டாப்பா சார் லேப்டாப் தான் சார் மொபைல் கட் பண்ணிட்டேமா சார் அப்ப இல்ல சார் ஓகே சார் லேப்டாப்ல உங்களுக்கு மைக் ப்ராப்ளம் எதுவும் இல்ல சார் இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார் ஓகே இப்போ நீங்க பேசுறது மொபைல்ல லேப்டாப்பா சார் இப்போ லேப்டாப் தான் சார் பேசிட்டு இருக்கேன் ஓகே சார் மொபைல் அப்படியே இருக்கு சார் நான் லேப்டாப்ல கோஹோஸ்டா சேஞ்ச் பண்றேன் சார் சார் இப்போ நான் உங்களுக்கு கோஹோஸ்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் நீங்க வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் மைக் மியூட்ல இருக்கு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் ஹலோ சார் கேக்குதா சார் கேக்கு சார் நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இல்ல இப்ப நான் மொபைல்ல இருந்து பேசினா தான் கேக்குது லேப்டாப்ல இருந்து வரல ஓகே சார் ஓகே வெயிட் சார் வெயிட் சார் நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம் சார் இருங்க சார் ஒரு செகண்ட் சார் ஓகே சார் சார் லேப்டாப்ல ஷேர் பண்ணுங்க சார் ஹலோ சார் சார் கேக்குது சார் சொல்லுங்க சார் சார் அது எனக்கு வந்து மொபைல்ல தான் ஆன் ஆகுது லேப்டாப்ல ஆன் ஆக மாட்டேங்குது இல்ல சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை கரெக்ட்டா இல்ல அத மீன்ஸ் பிபிடி போட முடியலையா சார் இல்ல சார் நமக்கு கட் பண்ணீங்கனா ஆயிடும் சார் இதுல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார் உங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார் சார் கேக்குதா இப்ப உங்களுக்கு சார் நான் பேசுறது கேக்குதா சார் இப்ப கிளியரா கேக்குது சார் ரைட் ஓகே சார் கிளியரா சார் ஆ ரெடியா சார் ரெடி சார் ரெடி சார் ஓகே சார் சார் இப்ப நான் கோகோஸ்டா சேஞ்ச் பண்ணிட்ட சார் நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் थैंक यू சார் அந்த லிங்க்ல போங்க நான் பாத்துக்கிறேன் என்ன சார் குடுவா ஷேர் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணுங்க ஹலோ சார் கேக்குதா சார் சார் கேக்குது சார் சொல்லுங்க சார் நான் ஸ்டார்ட் பண்றேன் சார் சார் 1 மினிட் நீங்க பிபிடி போட்டுருக்கீங்களா சார் ஆமா சார் போட்டுருக்கேன் சார் இல்லனா பிபிடி தெரியல சார் ஜூம்ங்கற வெப்சைட் மட்டும் தான் சார் தெரியுது இல்ல பிபிடி ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு லேப்டாப்ல ஓபன் ஆயிருக்கே சார் ஆஹா இதுல அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா சார் இத அந்த சாரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க சார் எங்க சார் சார் இதுலயா சார் இப்போ நீங்க ஸ்டாப் ஷேரிங் கொடுங்க சார் ஸ்டாப் ஷேர் எதுல சார் ஸ்டாப் ஷேரிங் கொடுக்கணும் நீங்க அத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் சார் கீழ ஸ்டாப் ஷேரிங் கேக்கும் பாருங்க சார் மேல ஸ்டாப் ஷேர் இருக்காமா அத கிளிக் பண்ணுங்க சார் ஆ ரைட் ஓகே கிளிக் பண்ணுங்க இப்போ திருப்பி ஷேர் அம்கிட்ட அந்த பிபிடி போடுங்க சார் திருப்பி ஷேர் அம்கிட்ட பிபிடி போடுங்க ஆ ஷேர் ஷேரிங் ஆ அந்த பிபிடி தெரியதா சார் ஆ தெரியும் சார் அத கிளிக் பண்ணிட்டு ஷேர் கொடுங்க சார் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க இப்போ வருதா சார் ஆ இப்போ வருது சார் ஓகே சார் கண்டினியூ பண்ணலாம் சார் थैंक यू ஓகே ஓகே சார் ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வின்சென்ட் ராஜ் நான் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தஞ்சாவூரில் இளநிலை பயிற்சி அலுவலராக உதவி பயிற்சி அலுவலராக பணிபுரிந்து வருகின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தொல்லினம் தொல்லாமை நன்று இது வந்து வள்ளுவன் குரல் அதாவது நாம் வந்து நினைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே உயர்ந்த வகையில் இருக்க வேண்டும் அவ்வாறு அவை நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாம் வந்து அவ்வாறு நினைப்பதை நிறுத்தக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாகவும்
உயர்ந்தவையாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்த குரலின் நோக்கம். இன்றைய குரலில் அதை தொடர்ந்து நாம் இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பயிற்சியாளர்களின் நலன் கருதி இந்த ஆன்லைன் வகுப்பை தொடர்வதற்கு ஊக்கமளித்த துறையின் இயக்குனர் அவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழனின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் உலக பொறியாளர்களுக்கே சவால் விடும் வகையில் உள்ள கல்லணை மற்றும் பெரிய கோயில் அமைந்துள்ள தஞ்சை நகரிலிருந்து உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஜிக்சன் பிக்சர்ஸ். இந்த ஜிக்சன் பிக்சர்னாவே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே இதை விட்டு கொஞ்சம் விலகி போறது ஒரு வழக்கமாகவே ஒன்று. நாங்கள் படிக்கும் பொழுது கூட கணிதத்தில் அல்ஜிப்ரா ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அந்த அல்ஜிப்ரா வந்து பார்த்தோம்னா அலர்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர்த்துக்கு அது வந்து புரியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த அல்ஜிப்ராவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா அதை போல சுலபமான ஒரு சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது. மிக குறைவான நேரத்தில் நம்ம அதிக மார்க் வந்து நம்ம அதில் வாங்கிடலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுது நமக்கு வந்து சொல்லித்தர ஆசிரியர்கள், ஆனாவன சொல்லித்தர ஆசிரியர்கள் நமக்கு எந்த காலகட்டத்திலுமே நமக்கு மறந்து போகாது. ஆனால் நம்ம நடுவில் படிக்கிற பாடங்கள் மறந்து போயிடுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பள்ளிக்கு முதல் செல்லும் பொழுது ஆசிரியரை நம்ம நேரடியாக உற்று நோக்குகிறோம். அவருடைய அனைத்து விஷயங்களையும் கூர்ந்து கவனிக்கிறோம். நமக்கு கவனச்சிதறல் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்காது. ஆனால் காலப்போக்கில் நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதனால் நாம் படிக்கின்ற படிப்பு நம் மனதில் நிற்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். நிறைய வந்து இன்னைக்கு சமூகத்தில் மாற்றம், தொலைத்தொடர்பு சாதனங்கள். ஆனால் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் நன்மை இருக்கா தீமை இருக்கா ரெண்டுமே இருக்குது. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். இந்த தொலைத்தொடர்பு சாதனம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நான் இங்கே உட்காந்து இந்த மாதிரி ஒரு வகுப்புல நம்ம வந்து கலந்துக்க முடியாது. இப்போ இந்த ஜிக்சன் பிக்சர்னா ஒரு அறிமுகம் நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஜிக்சன் பிக்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஜினியரிங் கம்பெனியில் இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும், ப்ரொடக்ஷன் டூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதிகமான உற்பத்திக்கு பயன்படுறதுனால இது வந்து ப்ரொடக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்பெஷல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இது எங்கே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதிகமான எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான பொருட்களை இன்டர்சேஞ்சபிள் காம்போனன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த வந்து ஜிக்சன் பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுல டூப்ளிகேட்னு ஒரு வார்த்தை இருக்கும். டூப்ளிகேட்னா போலிங்கிற அர்த்தம் கிடையாது, ஒரே மாதிரியான பொருள். ஆபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி காப்பி ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், ரெண்டாவது காப்பியா டூப்ளிகேட், மூணாவது ட்ரிப்ளிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ டூப்ளிகேட்டுங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான நகல்கள் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்சேஞ்சபிள் காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருளை அடுத்த பொருளோடு சேர்க்கும் பொழுது தங்குதடை இல்லாமல் அது இணைய வேண்டும். தட் இஸ் கால்ட் இன்டர்சேஞ்சபிள் காம்போனன்ட்ஸ். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து டியூப்லைட் ஒரு ஃபீஸ் ஆயிடுது. நம்ம உடனே அந்த டியூப்லைட்டோட ஃப்ரேம் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து பல்ப் வாங்கிட்டு வரது கிடையாது. நம்ம போய் ஃபீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க பல்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம கொண்டு வந்து வீட்டில் மாட்டிடுறோம். இது எப்படி சாத்தியம்? இதுக்கு தனியாக ஒரு டாப்பிக்கே போகணும், லிமிட் ஃபிட் சாலர்ஸ் ஒரு டாப்பிக்கே போகணும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒரு அளவும் கரெக்டான அளவு, ஒரு வரம்பு இருக்கிறது. ஒரு பொருளுக்கு குறைந்தபட்ச வரம்பு அதிகபட்ச வரம்பு இருக்கு. இந்த இரண்டு வரம்புகளுக்குள் செய்யப்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருள் இன்னொரு பொருளோடு இணையக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதனாலதான் பார்த்தா இது வந்து பொருள்களை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தக்கூடிய மாஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல இந்த ஜிக்சன் பிக்சர்ஸ் வந்து நாம வந்து பயன்படுத்துறோம். இப்போ இதுல மெயினா இந்த ஜிக்சன் பிக்சர் சிலபஸ் இருக்கக்கூடிய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், கிரைண்டர் அண்ட் டூல் அண்ட் டை மேக்கர்ஸ். இவங்க எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா சிஎன்சியில தான் போய் வேலை செய்யறாங்க. ஸோ சிஎன்சியில் போகும்பொழுது கண்டிப்பாக இந்த ஜிக்சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த உலகம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய உலகம் வேறு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தகவல் தொடர்பு சாதனமாக போக்குவரத்து உற்பத்தி துறை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வேணும்னா நம்ம போய் பணத்தை கட்டி அட்வான்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம போய் வாங்கணும், புக் பண்ணணும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது.
வகை வகையான ஸ்கூட்டர்ஸ் 100 சிசியா 125 150 எனி சைஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கு. நம்ம பணம் கூட கட்ட வேணா லோன் கொடுத்து தராங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதெல்லாம் ரேட் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ உற்பத்தி திறனை அதிகரிப்பதனால் நாடு வளர்ச்சி அடைகிறது, மக்களின் பொருளாதாரம் மேம்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஜிக்சன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது முதல்ல நான் சொல்லிட்டேன் ஸ்பெஷல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்பெஷல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் ஜிக் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ஆர்டினரி ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் நமக்கு இருக்கணும் இல்லையா? இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நம்ம அந்த ஜிக்சன் ஃபீச்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த நார்மல் ஆர்டினரி ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா ஒரு ரிவ்யூ, அவ்வளோதான். இப்போ லேத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 3G செக் யூஸ் பண்ணுறோம், 4G செக் யூஸ் பண்ணுறோம், அங்கெல்லாம் படம் காமிக்கல, நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேலே வந்து ஒரு காலர் செக் இருக்குது. இந்த காலர் செக் பார்த்தீங்கன்னா பனிப்பொருளை விரைவாக பிடிப்பதற்கும் விரைவாக எடுப்பதற்கும் ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இந்த லிவரை வந்து நம்ம வந்து ஒன் டைரக்ஷனில் எடுத்தோம்னா ஜாப் வந்து வெளியில் வரும், இன்னொரு டைரக்ஷன் வந்து ஜாப் லாக் ஆகிக்கும். ஸோ செக்கில் நம்ம டைட் பண்ணுறதுக்கு பதில காலர் செக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குயிக்காக பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் காலர் செக்ஸ். அடுத்து வந்து ஃபேஸ் பிளேட் இரகுலர் காம்பனன்ட்ஸுக்கு பண்ணுறோம். மேண்ட்ரல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே போர் இருக்கக்கூடிய காம்பனண்டை நம்ம பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம மேண்ட்ரல்ஸ் வச்சிருப்போம். இங்கே ஒரு 2-3 மேண்ட்ரல் நம்ம போட்டிருக்கோம். மேண்ட்ரலில் நிறைய வகைகள் இருக்கு, நம்ம அதை பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக மிஷினிஸ்ட் ட்ரேடில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ், ஷேப்பிங் மிஷின், பிளானிங் மிஷின் அண்ட் ஸ்லாட்டிங் மிஷின். இந்த ஷேப்பிங் மிஷின், பிளானிங் மிஷினில் நம்ம வந்து மிஷின் வைஸ் யூஸ் பண்ணுவோம், கிளாம்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாம்ப் வந்து ஒரு சிங்கிள் கிளாம்ப் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாம்ப்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டால் இடம் பத்தாது, நேரம் இருக்காதுங்கிறதுக்காக வேண்டி வெறுமனா ஒரு மேட்டர் மட்டும் கண்டென்ட் இருந்தால் ஒரு அட்ராக்டிவ் இருக்காது பசங்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து ஒரு கூஸ்னர் கிளாம்ப் ஒன்று போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த ஷேப்பிங் அண்ட் பிளானிங் மிஷினில் நாம் மிஷின் வைஸில் காம்போனெண்ட்டை கிளாம்ப் பண்ணலாம், அதர்வைஸ் ஒரு சில காம்போனெண்ட்டை நம்ம டைரெக்டாகவும் கிளாம்ப் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்லாட்டிங் மிஷின், இந்த ஸ்லாட்டிங் மிஷினில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம இதிலையும் பயன்படுத்தலாம். இன் அடிஷன் நம்ம ஸ்லாட்டிங் மிஷினில் நம்ம வந்து ரோட்டரி டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோட்டரி டேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லாட்டிங் மிஷினில் ஒரு கர்வ்டு சர்ஃபஸஸ், ஒரு வளைவான பரப்பை வந்து நம்ம வந்து மிஷினிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த ரோட்டரி டேபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு ஸ்ப்ளைன்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, ஒரு ஷாஃப்டில் வந்து கீவே மாதிரி இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி அசம்பிளி. அதில் அப்போ நம்ம ஒரு வட்டத்தில் 360 degrees அப்படின்னா ஒரு 4 ஸ்ப்ளைன் அப்படின்னா 360 / 4 90 degrees நம்ம இன்டெக்ஷன் பண்ணி 4 ஸ்ப்ளைன் எடுப்போம். ஸோ சப்போஸ் 6 ஸ்ப்ளைன் அப்படின்னா, ஸோ 360 / 60 degrees நம்ம ரொட்டேஷன் பண்ணி நாம் வந்து இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு நமக்கு வந்து ரோட்டரி டேபிள் பயன்படுது. அது இல்லாமல் கர்வ்டு சர்ஃபஸஸ், அந்த கர்வ்டு சர்ஃபஸஸ்க்கு நம்ம வந்து ரோட்டரி டேபிளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின், வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் அண்ட் சர்ஃபஸ் கிரைண்டிங். ஸோ ஹரிசாண்டல் மில்லிங் மிஷினில் நம்ம வந்து மிஷின் வைஸ் பயன்படுத்துகிறோம், கிளாம்ப் பயன்படுத்துகிறோம், இண்டெக்ஸிங் ஹெட் பயன்படுத்துகிறோம். ஸோ இண்டெக்ஸ் ஹெட் பயன்படுத்துறது உங்களுக்கு மிஷின் வைஸ் கிளாம்ப்ஸில் நம்ம ரெகுலர் ஒர்க்கு பண்ணுறோம். கியர் கட் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இண்டெக்ஸிங் ஹெட் பயன்படுத்துகிறோம். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஹெட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டரில் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எடுக்கும்பொழுது நீங்கள் ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இன் ஃபியூச்சரில் எடுப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம. அடுத்து எகைன் வெர்டிக்கல் மில்லிங் மிஷின். ஸோ வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் அந்த ஹரிசாண்டல் மில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம இதிலையும் பயன்படுத்துவோம். இன் அடிஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோட்டரி டேபிள் பயன்படுத்துகிறோம் வெர்டிக்கல் மில்லிங் மிஷினையும். ஸோ வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் நம்ம ரோட்டரி டேபிள் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அப்படின்னா, இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் குரூவ் எடுக்கலாம். நம்ம இந்த வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் நம்ம சர்க்குலர் குரூவ் எடுக்கலாம், எகைன் இண்டெக்ஸிங் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போடலாம் அதுலேயே, தென் வந்து ஸ்ப்ளைன்ஸ் பண்ணலாம், கிளச்சஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வந்து வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் நமக்கு வந்து ரோட்டரி டேபிள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபஸ் கிரைண்டிங். ஸோ இந்த சர்ஃபஸ் கிரைண்டிங்கில் நாம் வந்து நம்ம வைஸு கிளாம்போடு இல்லாமல் அடிஷ்னலாக மேக்னடிக் செக்கும் பயன்படுத்துகிறோம். வேறு எந்த இதுலையும் பிடிக்க முடியாத சில காம்பனண்ட்டை நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த மேக்னடிக் செக்கை வச்சு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜிக்சன் ஃபிக்சர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், அப்புறமேட்டு வந்து எந்த இடத்துல அது வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டூப்ளிகேட் காம்பனன்ட்ஸ் அண்ட் இன்டர்ச்சேஞ்சபிள் காம்பனன்ஸ் இருக்கிறது நம்ம அதிகம் மாஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன். தென் வந்து ஜிக்சன் ஃபிக்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ்னு சொன்னதுனால, ஸோ நார்மல் ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுல ஒரு ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஐடிஐயில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிக்சன் ஃபிக்சருக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம்.
சோ ஜிக்னா முதல்ல என்ன அப்படிங்கறது ஒரு சின்ன டெஃபினேஷன் நம்ம ஒரு திருக்குறள் மாதிரியான ஒரு சின்ன டெஃபினேஷன் ஜிக் என்பது பனிப்பொருளை பிடித்து கொண்டு சப்போர்ட் செய்து லொகேட்டிங் செய்வதோடு மட்டுமல்லாமல் வெட்டுளியை வழிநடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது இந்த ரெண்டு லைன்ல சொன்னா போதும் ஒரு ஜிக்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் நம்ம இது மாதிரி சொன்னாவே போதுமானது பனிப்பொருளை பிடித்து கொண்டு சப்போர்ட் செய்து லொகேட் செய்வதோடு மட்டுமல்லாமல் வெட்டுளியை வழிநடத்தும் வெட்டுளியை எப்படி வழிநடத்தும் அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு அந்த ஜிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜிக் பிளேட் ஒன்னு இருக்கும் அந்த ஜிக் பிளேட்ல ஹார்ட் அண்ட் புஷிங்ஸ் வச்சிருப்பாங்க ஸ்டீல் ஹார்ட் அண்ட் புஷிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இந்த புஷ்ஷு உள்ளதான் என்ன பண்ணுவோம் இந்த கட்டிங் டூல்ஸ் லைக் ட்ரில்லு ரீமர் டேப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த புஷ்ஷு வழியா கைட் பண்ணி போறதுனால நமக்கு வந்து அந்த டூல் ரன் அவுட் ஆகாம பர்ஃபெக்ட் லொகேஷன்ல அக்யூரேட்டா நமக்கு வந்து அந்த மிஷினிங் பண்றதுக்கு இந்த புஷிங்ஸ் வந்து நம்மளுக்கு டூலை வந்து கைட் பண்ணுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்சர் ஸோ ஃபிக்சர்னா என்ன வாட் இஸ் ஃபிக்சர் ஃபிக்சர் என்பது பனிப்பொருளை பிடித்து கொண்டு சப்போர்ட் செய்து லொகேட் செய்வதோடு மட்டும் அதன் வேலை முடிந்துவிடும் இங்கே வந்து இது வந்து கட்டிங் டூலை வந்து கைட் பண்ணாது ஸோ அடிப்படையான விஷயங்கள் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜிக் ஃபிக்சர் இருக்கும் ஜிக்கு வந்து கட்டிங் டூலை கைட் பண்ணும் ஃபிக்சர் வந்து கட்டிங் டூலை கைட் பண்ணாது இது பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் அடுத்து நம்ம டிஃபரன்ஸ் நிறைய ஒரு ஆறு ஆறு டிஃபரன்ஸ் அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் பேசிக்கா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஜிக் இது ரெண்டு இதை வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்சரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லொகேட் பண்ணி ஹோல்ட் பண்றது மட்டுமே கிடையாது இண்டஸ்ட்ரியில ஜிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அது ஒன்லி ட்ரில்லிங் பர்பஸ் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தும் சொல்லியிருக்கோம் ஆனா ஃபிக்சர் வந்து அப்படி கிடையாது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய வேலை வந்து லொகேட் பண்ணி பனிப்பொருளை பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் வேறு சில வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல அது என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு காம்போனண்ட்டை நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரெடி பண்ணிட்டு அந்த காம்போனண்ட்டை ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஒரு சில ஷேப்லாம் ஒரு சில சைஸ் ஷேப்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஒரு இரகுலர் ஷேப்பா இருக்கும் ஸோ அதெல்லாம் போய் நம்ம வந்து ஒரு வெர்னியர் ஹைட் கேஜ்லயோ இல்ல வெர்னியர் காலிபர்லயோ இல்ல ஒரு எதுவும் மார்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்மளால பண்றதுக்கு கொஞ்சம் டிடிஎஸ்ஸா இருக்கும் சிரமமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்சர்ஸை வச்சு அந்த ப்ரொஃபைல்ஸ அதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க ஜஸ்ட் லைக் நம்ம டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் சின்ன சின்ன ஒரு விஷயத்தெல்லாம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் அதே மாதிரி சில அசம்பிளி வேலைகளுக்கு இந்த பிக்சர் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ்ல நம்ம பிக்டோரியல் டிராயிங்ல நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபிக்சர் வந்து பனிப்பொருளை பிடித்து கொண்டு லொகேட் செய்யும் வெட்டுளியை வழிநடத்தாது ஃபிக்சர் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல வந்து அதோட மட்டும் இல்லாமல் வேறு சில வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நாம ஐடியில இப்ப நம்ம எப்படி நம்ம பிராக்டிக்கலா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் இப்ப ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த ட்ரேடா இருந்தாலும் நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர் வச்சு நம்ம காம்போனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர் இஸ் மெயின்லி சூட்டபிள் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி பண்றதுக்கு மட்டும்தான் இது சூட்டபிளா இருக்கும் இப்போ நம்ம ஐடியில போய் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளால அது வந்து பண்றது கிடையாது நம்ம இப்போ நம்ம ஒரு ஜாப் என்ன எனி ட்ரேடா இருக்கட்டும் ஒரு மெஷினிஸ்டா இருக்கலாம் ஒரு வெல்டரா இருக்கலாம் இல்லை ஒரு ஃபிட்டர் டார்னர் எது வேணா இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ரா மெட்டீரியல் செக் பண்ணுவோம் ரா மெட்டீரியல் செக் பண்ணிட்டு அடுத்து டிராயிங் கொடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம மார்க்கிங் அண்ட் பஞ்சிங் பண்ணுவோம் இந்த மார்க்கிங் அண்ட் பஞ்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஜாப் எடுத்துட்டு போய் நம்ம வயசுல வச்சு ப்ராப்பரா அலைன் பண்ணணும் இந்த ப்ராப்பரா அலைன் பண்ண ஜாப அடுத்து கிளாம்பிங் பண்ணணும் ஏன்னா கட்டிங் ஃபோர்ஸ் மிஷினை ஆப்ரேட் பண்ணி நம்ம கட்டிங் ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது நம்ம ப்ராப்பரா கிளாம்பிங் பண்ணலாம் அப்படின்னா ஜாப் வந்து டீ கிளாம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் வில் அக்கர் தி டேமேஜஸ் வில் பி கோஸ் டு தி ஒர்க்கர் ஆர் ட்ரெயினிங்ஸ் ஆர் மிஷின்ஸ் எதுக்கு வேணா நடக்கலாம் அந்த ஆக்சிடென்ட்டோட நேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பீஸை வந்து நம்ம வந்து கட்டிங் டூலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ ஒரு மில்லிங் மிஷினில் நான் ஒரு ஜாபை பிடிச்சிட்டேன் நான் கட்டுற எனக்கு ஒரு 5 mm 10 mm மேலே இருக்கு அப்படின்னா நான் எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் கொடுக்கணும்னா நான் நேரடியாக கொடுக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மேலே வந்து ஒரு பேப்பரை வச்சு நான் வெர்டிக்கல் ஃபீடை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொட்டேட் பண்ணி அந்த பேப்பர் எப்போ டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு 0 செட்டிங் பண்ணி எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிட்டு நான் அதே மாதிரி பண்ணுவேன் அதே மாதிரி லேத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டூல போய் டச் பண்ணுவாங்க அந்த அவுட்டர் சர்க்கிளை டச் பண்ணிட்டு அந்த மைக்ரோமீட்டர் காலரில் 0 செட்டிங் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க டெப்த் ஆஃப் கட் கொடுப்பாங்க ஸோ டெப்த் ஆஃப் கட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மிஷினிங் ப்ராசஸ் ஒரு ரஃப் டேர்னிங் ரஃப் மில்லிங்னா ஒரு மாதிரி கொடுப்பாங்க ஃபினிஷ் டேர்னிங் ஃபினிஷ் மில்லிங்னா அதுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு டைமென்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு ஜாப் ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ பீரியாடிக்கலாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டைமென்ஷனை நம்ம செக் பண்ணுவோம் பீரியாடிக்கலாக செக் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் கட் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ டெப்த்தாக கொடுத்தோமோ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜாபை கம்ப்ளீட் பண்ணி வெளியில் எடுத்துருவோம் ஸோ வெளியில் எடுத்தோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சானா கிடையாது
சோ நாம செஞ்ச வேலை கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படினு திருப்பி நாம என்ன பண்ணோம்னா அகைன் ஒரு தடவை செக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மெஷினிங் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மெஷின்ல பேக் கிளாஸ் இருக்கலாம் கட்டு தேஞ்சி இருக்கலாம் இல்ல நம்ம அலைன்மென்ட் பெர்ஃபெக்ட்டா பண்ணாம இருக்கலாம் சோ ஒரு சைடுல ஒரு எட்ஜ்ல இருந்து அளக்கும்போது 10 mm இருக்கும் அடுத்த சைடுல இருந்து அளக்கும்போது பாத்தீங்கன்னா 9.5 தான் இருக்கும் சோ ரீசன் என்ன அப்படினா 0.5 நம்ம டேப்பர நம்ம ஜாப செட் பண்ணிருப்போம் சோ இந்த இது இந்த தப்பு திருப்பி ரிபீட் ஆக கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் எப்ப நம்ம எந்த இடத்துல தப்பு நடந்ததுங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு we should rectify the defect அந்த defect நம்ம rectify பண்ணிட்டு நெக்ஸ்ட் காம்போனன்ட் போடுவோம் ஏன்னா அந்த தப்ப நம்ம ரெக்டிஃபை பண்ணாம போட்டோம் அப்படின்னா எல்லா காம்போனண்டும் நமக்கு தப்பாயிரும் சோ இனிஷியலா நம்ம பண்ணும்பொழுது ஒரு ஜாப் தப்பான பரவாயில்ல சோ நெக்ஸ்ட் ஜாப் நம்ம கரெக்டா பண்ணுங்கிறதுக்காக நம்ம போடுவோம் சோ இதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எனி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல பண்ணக்கூடிய ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் இல்லாம பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிலையும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான் சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் நார்மல் குவான்டிட்டிக்கு ஓகே சோ ஒரே காம்போனன்ட் நம்ம அதிகமா பண்ணணும் அப்படின்னா இவ்வளவும் வேஸ்ட் நமக்கு டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் நம்ம ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் நம்ம பயன்படுத்தும் பொழுது முதல்ல வந்து மார்க்கிங் பண்ண தேவையே கிடையாது நம்மளுக்கு ஏன் அப்படின்னா ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் டிசைன் பண்றவர் இந்த ஜாபை எந்த இடத்துல போய் வச்சு என்ன ஆபரேஷன் நடக்கணுங்கிறது அவர் தான் இதுக்கான வேலையை செய்வார் ஒரு ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் ரெடி பண்றதுக்கு இட் வில் டேக் 2 or 3 டேஸ் சம்டைம்ஸ் 1 week 10 weeks 10 days கூட ஆகலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்போனன்ட் அண்ட் அக்யூரசி அந்த டிசைனர் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து அது டைம் வேரியேஷன்ஸ் ஆகும் ஸோ ஒன்ஸ் ஒரு ஜிக்ஸ் பிக்சர் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம மார்க்கிங் பண்ண தேவையில்லை அடுத்தது ரெண்டாவது நம்ம வயசுல போய் ஜாபை பிடிச்சி பொசிஷன் பண்ணி செக்கிங் பண்ற மாதிரியான வேலையும் அதில் கிடையாது அப்புறம் ஈஸியாக லோடிங் பண்ணலாம் நம்ம லொக்கேட்டிங் பண்ணிடலாம் வயசுல நம்ம பிடிச்சோம்னா நம்ம கட்டரை கொண்டு போயிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டே நம்ம நவுத்தி நவுத்தி நம்ம அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ல அந்த வேலையெல்லாம் கிடையாது ஸோ உற்பத்தி திறன் அதிகரிக்குது ஏன் உற்பத்தி திறன் அதிகரிக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிட்டோம் குறைச்சதுனால நம்மளுக்கு அதிகமாக நமக்கு உற்பத்தி திறன் கிடைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அக்யூரசி கிடைக்கிது துல்லியம் கிடைக்கிது எப்படி துல்லியம்னா நம்ம ஒரு ஜிபி பிக்சர் ரெடி பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணும்போது ஒரு 10 பேர் மார்க் பண்ணுறாங்க ஒரே ஆள் 5 ஜாப் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஜாபும் வேரியேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 5 ஜாபும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் காமிக்கும் அப்போ நமக்கு ரிஜெக்ஷன் வந்துடும் அதில் 3 ஜாப் நல்லா பண்ணிருப்போம் 2 ஜாப் தப்பா பண்ணிருந்தா 2 ஜாப் ரிஜெக்ஷன் ஆயிரும் ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி வராது ஸோ ரிஜெக்ஷன் வந்து குறைஞ்சிரும் ஸோ நமக்கு இன்க்ரீஸ் அதாவது வந்து உற்பத்தி திறன் அதிகரிக்குது அதே மாதிரி துல்லியமும் கிடைக்குது நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு 0.1 or 0.2 mm நம்ம வந்து தவறா மார்க் பண்ணோம்னா அந்த டிஃபெக்ட் வந்து கண்டிப்பா நம்ம காம்போனன்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஜிக்ஸ் அண்ட் பிக்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அதிக துல்லியமா இருக்கக்கூடிய காம்போனன்ட்டை நம்மளால அதில் வந்து மெஷினிங் பண்ண முடியும் இதெல்லாம் நம்ம நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கனால நமக்கு வந்து ரிஜெக்ஷன் குறைகிறது ஸோ ரிஜெக்ஷன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கிற விலையான குறைகிறது உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது ரிஜெக்ஷன் குறையுது துல்லியமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளோட உற்பத்தி திறன் உற்பத்தி விலை குறைஞ்சிரும் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் அதை தான் அவங்களோட தாரக மந்திரமாக வச்சிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம செங்கக்கல் சைஸ்ல ஒரு பாதி சைஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனு 30,000 or 40,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் வந்து ஒரு 20 ரூபா இருக்கும் அவுட் கோயிங் 7 ரூபாய் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைசா கணக்கில் இருக்கு 550 ரூபா நம்ம ஜியோல போட்டோம் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டெட் கால்ஸ் அதற்கு 3000 நிமிஷம் அது இல்லாமல் டெய்லி 1.5 GB நெட்டு இவ்வளவு எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் தான் இது வந்து டெலிகம்யூனிகேஷன் கான்செப்ட் ஓகே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜிக்ஸ் அண்ட் பிக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரண ஒரு போல்ட் நட் நம்ம ஒரு லேத்தில் ஒரு போல்ட் நட் போட்டோம் அப்படின்னா ஒரு 100 or 200 ரூபா செலவாகும் அதே சைஸ் போல்ட் நட் நம்ம கடையில் போய் 2 or 3 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியும் ஹவ் இஸ் பாசிபிள் நம்ம 1-2 பண்ணுறோம் அவங்க லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக உற்பத்தி பண்ணுறதுனால இது வந்து சாத்தியமாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்கில்டு ஆப்ரேட்டர் இதை செய்கிறதுக்கு அதிகமான திறன்மிகு ஆப்ரேட்டர்கள் வேலையாட்கள் தேவையில்லை ஏன் அப்படின்னா ஒரு மிஷின்ல வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ண ஒருத்தர் அப்படின்னா மார்க் பண்ண அப்படின்னா அவர் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலதான் அவருக்கான அந்த திறன் வந்து வளரும் ஆனா நம்ம ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் பயன்படுத்தும் பொழுது இந்த ஜிக்ஸ் அண்ட் பிக்சர் டிசைன் பண்றவருக்கு தான் திறன் இருக்குமே தவிர அந்த ஜிக்ஸ் அண்ட் பிக்சரை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆட்களுக்கு தேவை வந்து திறன் வந்து குறைவாக இருந்தால் போதுமானது அப்ப நீங்களாம் என்ன பண்ணோம்னா இப்ப நம்மளாம் ஐடிஐ கிராஜுவேட்ஸ் இப்ப நம்ம ஐடிஐ ட்ரைனர்ஸ் கூட சொல்றது கிடையாது நம்மளாம் ஐடிஐ கிராஜுவேட்ஸ் ஸோ வி ஷுட் கன்வெர்ட் யூஸ் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ல இருந்து டிசைனர் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் பிக்சரா நீங்களாம் மாறணும் அப்ப டிசைனர் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்னா மாறணும்னா அதுக்கான காரணிகளை நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்கணும்
ஸோ உங்கள் சிலபஸில் இருக்கிறத விட ஒரு 5-10% நான் அதிகமாகவே இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எல்லாமே இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஜிக்சன் ஃபீச்சரை யூஸ் பண்ணி வேலை செய்கிற வேலையாட்களாக மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஜிக்சன் ஃபீச்சர் டிசைனராக மாற வேண்டும். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கம்மி, டிசைனருக்கு சம்பளம் கூட. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நன்மைன்னு ஒன்று இருந்தால் தீமைன்னு ஒன்று கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும், இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும், நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் ஹெட் அண்ட் டெயில் ரெண்டு பக்கம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன ஜிக்சன் பிக்சர்னு பார்த்தீங்கன்னா, ஹை இனிஷியல் காஸ்ட், முதல்ல ஆரம்ப முதலீடு ரொம்ப அதிகம். அதே மாதிரி எவ்ரி காம்போனன்ட், ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு நம்ம வந்து ஜிக்சன் பிக்சர் தான் நம்ம தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். ஒரு காம்போனண்ட்டுக்கு பண்ணுற ஜிக்சன் பிக்சரை இன்னொரு காம்போனண்ட் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டினரி ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸில் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3J 4J அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய எனி சைஸ் காம்போனண்ட் நம்மளால் பிடிக்க முடியும். ஒரு 150 mm 3J கெப்பாசிட்டி அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஜாப் எக்ஸ்டர்னல் ஜாபை நம்ம அப் டு 130-140 mm டயமீட்டர் இருக்கக்கூடிய காம்போனண்ட் நம்மளால் பிடிக்க முடியும். ஆனால் ஜிக்சன் பிக்சரில் அது மாதிரி பண்ண முடியாது, ஒவ்வொன்றுக்கு நம்ம தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட் சூட்டபுள் ஃபார் லெஸ் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஜிக்சன் பிக்சர் டிசைன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம், இட் வில் சே டேக் சம் மணி. ஸோ அந்த மணியும் அந்த டைத்தையும் நம்ம அஃபோர்டபுளாக இருந்தால் தான் நம்ம அதிக எண்ணிக்கைக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜிக்சன் பிக்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்பெல்லில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த ஒர்க்கோலி டிவைசஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஸ்பெல்லில் ஜிக்னா என்னன்னு பார்த்தோம், பிக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து அதனுடைய நன்மைகள் பார்த்துருக்கோம், அதனுடைய தீமைகள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டெஃபினேஷனில் சொன்ன சேம் பாயிண்ட் தான், படிப்பொருளை பிடித்து கொண்டு லொக்கேட் செய்து வெட்டுலியை வழி நடத்தும், பிக்சர் வந்து பிடித்து கொண்டு லொக்கேட் செய்வதோடு அதன் வேலை முடிந்துவிடும், அது வந்து கைட் பண்ணாது. அடுத்து ஜிக்கை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 99% நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், போரிங், ரீமிங், டேப்பிங் வேலைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேற எந்த மிஷினையும் நம்ம வந்து ஜிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். பட் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், நம்ம லேத்தில் யூஸ் பண்ணால் அதை டர்னிங் ஃபிக்சர்னு சொல்லலாம், மில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணால் அதை வந்து மில்லிங் ஃபிக்சர்னு சொல்லலாம், ஷேப்பிங் மிஷின், ஸ்லாட்டிங் மிஷின், பிளானிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், எனி கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின் நம்ம வந்து ஃபிக்சர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வேலைக்கும் அசம்பிளி வேலைகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஃபிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கும் நம்ம அசம்பிளிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டன்ட் புஷஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் டூல் கைடிங். ஃபிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ்ஷு வந்து இதுக்கு வந்து தேவையே படாது, இங்கே புஷ்ஷுக்கான வேலையும் அவசியமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஜிக்கு வந்து நம்ம வந்து மிஷினில் கிளாம்ப் பண்ணி ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃபிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கிளாம்ப் பண்ணி வச்சு மிஷின் பார்ட்ஸ், எப்பயுமே நம்ம மிஷினில் அதை வந்து நம்ம கிளாம்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிளாம்ப் பண்ண மாட்டோம், சில ஹெவி காம்போனன்ட்ஸ் வருது அது வந்து நம்ம லோடு அதிகமாக இருக்குன்னா நம்ம அதை கிளாம்ப் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து ஜிக்கு வந்து மிஷினில் வந்து டேபிள் வந்து நம்ம கிளாம்ப் பண்ணுறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜிக்சன் பிக்சர்ஸ் அப்படின்னா, அந்த ஜிக்சன் பிக்சரோட என்னென்ன பாகங்கள் இருக்குது நீங்கள் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃபைல் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் ஏ லேத்து, பார்ட்ஸ் ஆஃப் ஏ மில்லிங் மிஷின், ஸ்லாட்டிங், ஒவ்வொன்றுக்கும் அது பாகங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமாக அதுக்கான வேலைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பார்ட்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத இப்போ ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேஸ் பாடி ஆர் ஃப்ரேம். ஒவ்வொரு ஜிக்சன் பிக்சருக்கும் பேஸ் பாடி ஆர் ஃப்ரேம்ன்றது இருக்கும். இது வந்து அந்த பனிப்பொருளோட இருக்கக்கூடிய வெயிட்டை தாங்கணும், தென் கட்டிங் ஃபோர்ஸஸை தாங்கணும், அதில் எந்த விதமான சேஞ்சஸ் வரக்கூடாது, உருமாற்றம் டிஸ்டர்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இருக்கணும். அடுத்து வந்து லொக்கேட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ லொக்கேட்டிங் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக 100x100 ஒரு பிளேட்டில் நம்ம X60Y40 ஒரு ட்ரில் போடணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி நம்ம போடணும். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா நம்ம மார்க்கிங் பண்ண தேவையில்லை. ஸோ ஜிக்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதில் லொக்கேட்டிங் பின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த லொக்கேட்டிங் பின்ஸை நம்ம கரெக்டாக வச்சுட்டு அந்த லொக்கேட்டிங் பின்ஸை கைட் பண்ணி நம்ம காம்போனண்ட்டை இன்சர்ட் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த பொசிஷன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு லொக்கேட்டிங் எலிமெண்ட்ஸ். அடுத்து வந்து கிளாம்பிங் எலிமெண்ட்.
சோ கிளாம்பிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஜாப வந்து ஜிகர் ஃபிக்ஸ்ல நம்ம பிடிக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கிளாம்பிங் டிவைசஸ்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்துல நம்ம வயசு ஓல்ட்னட் கிளாம்ப் எல்லாம் பார்த்தா மேனுவல் ஹெவி டைட் போட்டு பண்ணிட்டு இருப்போம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிளாம்பிங் வந்து இன்னும் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா நியூமேட்டிக் கிளாம்பிங்லாம் வந்துருச்சு. அந்த கட்டிங் ஃபோர்ஸ் அந்த கிளாம்பிங் ஃபோர்ஸே தெரியாது. அதே மாதிரி மனுஷன் வந்து டைட் பண்ணி ரொம்ப டயர்டா வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாம்பிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டூல் கைட்ஸ் ஃபார் ஜிக்ஸ். இது ஏற்கனவே நான் சொன்னதான் ட்ரில்ல வந்து நமக்கு வந்து ஒரு புஷ் இருக்கும், அந்த புஷ்ல கைட் பண்ணி போகும். அடுத்து இங்க புதுசு வந்து கட்டர் செட்டிங் பிளாக்ஸ் ஃபார் ஃபிக்சர்ஸ். ஸோ கட்டர் செட்டிங் பிளாக் வந்து ஃபிக்சர்ஸ்ல இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். அந்த ஒரு கட்டருக்கும் ஜாபுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கணும், ஃபிக்சர்ல இருந்து ஜாப் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கலந்து பார்த்து செட் பண்ணோம்னா இட் வில் டேக் டைம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக கட்டர் செட்டிங் பிளாக் வச்சிருவாங்க. நமக்கு அது ஃபீலர் கேஜி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த அந்த கட்டர் செட்டிங் பிளாக்ல இருந்து ஒரு எம்எம் அல்ல ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல வந்து இந்த ஜாப் வச்சோம்னா நமக்கு வந்து இந்த மிஷின் நம்ம அக்யூரேட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்ரி டைம் நம்ம ஜாப லோட் பண்ணும்போது அந்த ஃபீலர் கேஜ் வச்சு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்தாலும் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அக்யூரேட் நமக்கு வந்து லொக்கேட்டிங் அது கிடைக்கும். அடுத்து இண்டெக்ஸிங் சிஸ்டம். ஸோ இண்டெக்ஸிங் சிஸ்டம் எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து அந்த இண்டெக்ஸிங் சிஸ்டம் நம்ம வைக்கணும். இண்டெக்ஸிங் சிஸ்டம் உங்களுக்கு இண்டெக்ஸிங் ஜிப் ஒன்று இருக்கு, அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கும்பொழுது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இண்டெக்ஸிங்கிறது வந்து சம இடைவெளியில் சமய அளவில் ட்ரில்ல காம்பனன்ட் ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸிங் ஜிப் நமக்கு பயன்படுகிறது. அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் டிசைன் ஆஃப் ஜிக்சன் பிக்சர்ஸ். நான் முதல்ல சொன்னதுதான், இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஜிக்சன் பிக்சரை பயன்படுத்தாம நம்ம ஜிக்சன் பிக்சர் கிரியேட்டரா வரணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வந்து கிரியேட்டரா வர முடியும். ஸோ இதுல வந்து ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன விஷயத்த நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஜிக்சன் பிக்சர் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இருக்கணும், குயிக்கா இருக்கணும், அக்யூரேட் லொகேட்டிங் பண்ற மாதிரியான இருக்கணும், நம்ம டிசைன் பண்ணமோ இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட் கிளாம்பிங் இருக்கணும். கிளாம்பிங்லாம் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் அந்த கிளாம்பிங் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டூல் கைடன்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அக்யூரேசி அண்ட் சேஃப்டி நம்ம மெஷரில் நம்ம இருக்கணும். நம்ம மில்லிங் மிஷினில் வேலை செஞ்சாலும் சரி, லேத்தில் வேலை செஞ்சாலும் சரி, ஜிக்சன் பிக்சர் யூஸ் பண்ணும்பொழுது அந்த சேஃப்டி மெஷரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து குயிக்காக லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அடுத்தது ரொம்ப குறைவான பாகத்தை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ஜிக்சன் பிக்சருங்கிறது அடிஷனல் காஸ்ட் தான், ஒரு பொருளோட காஸ்ட்ல இருந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல இருந்து தட் இஸ் அடிஷனல் காஸ்ட். ஸோ நம்ம ஜிக்சன் பிக்சருக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான பாகத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ நமக்கு அப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாத் வேரியேஷன் சைஸ், அட்ஜஸ்டபிள் லொக்கேட்டிங் ஃபார் பாத் வேரியேஷன் சைஸ். உலகத்தில் நம்ம எந்த மிஷினில் வேலை செஞ்சாலும் சிஎன்சியில் வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து ஜீரோ ஜீரோங்கிறது நாட் பாசிபிள். ஸோ டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மினிமம் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 20 mm ஷாஃப்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஒன் அப்படின்னா 19.9 இருந்து 20.1 வரைக்கும் தட் ஷாஃப்ட் ஷுட் பி ஓகே. அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ போனால் தட் இஸ் ரிஜெக்டட். ஸோ அந்த மாதிரியான காம்போனண்ட்டுக்கு உள்ள வந்து நம்ம உள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாக்டா 20 பண்ணிட்டோம்னா 19.9 20.1 இருக்க காம்போனண்ட் உள்ள போகாட்டி அந்த ஜிக்சன் பிக்சர் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த வேரியேஷன்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த வேரியேஷன்ஸும் உள்ள இருக்க மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் சிப் ரிமூவல். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மேனுவலா வேலை செய்யும் பொழுது நம்ம சிப்பெல்லாம் நம்ம பிசுகளை வெளியில ஒரு பிரஷ் வச்சு நம்ம தட்டி விடுவோம், அது மாதிரி நம்ம இங்க பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிசுறு வெளியில போற மாதிரியான அமைப்பு இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பூல் ப்ரூஃபிங். ஸோ பூல் ப்ரூஃபிங்கிறது ஒரு மிஷின்ல தவறாக ஜாபை லோட் செய்வதை தவிர்த்தல். இதுக்கும் உங்களுக்கு சிம்பிளா அந்த செல்போன் வச்சு உதாரணம் சொல்லிடலாம். நீங்க செல்போன்ல சார்ஜ் பண்றீங்க, இந்த சார்ஜ் பண்ற பின் வந்து உங்களுக்கு வந்து நீங்களா நினைச்ச தப்பா வேற டைரக்ஷனை மாத்தி உள்ள போட்டாலும் இன்செர்ட் ஆகாது. நீங்க சரியான டைரக்ஷன்ல உள்ள போட்டீங்கன்னா தான் இன்செர்ட் ஆகும். சேம் பிரின்சிபிள், அதே மாதிரியான பிரின்சிபிள். சப்போஸ் ஒரு இன்க்ளைண்டா ஒரு ஜாப் இருக்கு, ஒரு சைடு பிளாட்டா இருக்கு அப்படின்னா, ஸோ இன்க்ளைண்டா இருக்க ஜாப் விட்டு அந்த இன்க்ளைன் வரக்கூடிய பொசிஷன்ல ஒரு லொக்கேட்டிங் பின் போட்டுருவாங்க. அங்க போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க இன்க்ளைண்டா போறதுக்கு பதில நீங்க ஸ்ட்ரைட்டான பர்சன் உள்ள போட்டீங்கன்னா அந்த லொக்கேட்டிங் பின் அங்கே இடிக்கும், நம்மளால அந்த ஜாபை உள்ள இன்செர்ட் பண்ண முடியாது. அப்போ நாம தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ நம்ம வந்து ஜாப வந்து ராங்கா லோட் பண்ணிருக்க போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி அந்த டைரக்ஷனை திருப்பி உள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா போயிடும். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் ஃபார் டிசைன் ஆஃப் ஜிக்சன் பிக்சர்ஸ். இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்ப நம்ம வந்து இந்த ஜிக்சன் பிக்சரோட இப்ப நம்ம டிஃபரன்சஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இந்த ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் பார்த்துருக்கோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜிக் பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜிக்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். எங்கேயுமே நான் ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல.
எளிமையா இருக்கும். ஒரு ஜிக்கு அதனுடைய பேர் என்ன, அது எந்த வேலைக்கு பயன்படுது, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம சிலபஸ் கரிக்குலத்திலேயே அதுதான் இருக்குது. நீங்க அந்த பிபிடி எல்லாத்தையுமே நான் உங்க சார் நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்க அந்த பிபிடியை வச்சுக்கிட்டே நீங்க உங்க பாரத் ஸ்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்க யாருடைய உதவி இல்லாம நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து டெம்ப்ளேட் ஜிக், இந்த டெம்ப்ளேட் ஜிக் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஜிக் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளான ஜிக்கு டெம்ப்ளேட் ஜிக். டெம்ப்ளேட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பனிப்பொருளை மார்க்கிங் செய்வதற்கும் செக்கிங் பயன்படக்கூடிய பனிப்பொருளை போல இருக்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளோதான். இது வந்து எங்கள் ஸ்டேட் சர்ஃபஸில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கர்வ்டு சர்ஃபஸஸில் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ கான்கேவாக இருந்தால் டெம்ப்ளேட் வந்து கான்வெக்ஸாக இருக்கும், கான்வெக்ஸாக இருந்தால் டெம்ப்ளேட் கான்கேவாக இருக்கும். தட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். இந்த இந்த டெம்ப்ளேட் ஜிக் எங்கே பயன்படுது அப்படின்னா, குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பனிப்பொருள்களுக்கும், லோ அக்யூரேசி, ஏன்னா பொதுவாக இதில் வந்து ட்ரில் புஷ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு ஜாப் மாதிரியே ஒரு இன்னொரு அடிஷனலாக ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு ஜாப்ல இருக்கக்கூடிய சைஸ் மார்க்கிங் பண்ணி ட்ரில் போட்டு முடிச்சுட்டு இந்த இந்த பிளேட்டை அப்படியே மேலே ஒரு ஜாப் மேலே வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு அஞ்சு நம்பர் பத்து நம்பர் போடுறதா இருந்தால் திஸ் இஸ் சூட்டபிள், திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் லோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி கம்மியாக இருக்கிறதுக்கு இது வந்து பார்ப்போம். இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஜிக். இந்த பிளேட் ஜிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இதுதான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் இருக்கும், ஜிக் பிளேட் இருக்கும், மேலே இருக்கிறதா ஜிக் பிளேட்டு, ஹார்ட் ட்ரில் புஷ், ஒரு நாலு ட்ரில் புஷ் உங்களுக்கு படத்தில் காமிச்சிருப்பேன். அது அப்போ அந்த காம்போனெண்ட்ல நம்ம நாலு பீஸ் போடுவோம். ஸோ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காம்போனெண்ட்டே ஹெவியாக இருக்கிறதுனால, அது செல்ஃப் ஹைட்ல இருக்கிறதுனால நமக்கு இங்கே இந்த பேஸ் பிளேட் வந்து இந்த தேவையில்லாத கண்டிஷன் இருக்கு, அதுக்காக நம்ம இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் ஜிக். சேனல் ஜிக்குங்கிறது பிளேட் ஜிக்கை விட கொஞ்சம் மேம்பட்டது. பிளேட் ஜிக்கில் வந்து நம்ம ஒரு பிளேன்ல மட்டும்தான் நம்ம வந்து ஓட்டப்பட முடியும், ஏதாவது ஒரு பிளேன்ல மட்டும்தான் போட முடியும். பட் சேனல் ஜிக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ரிஜிட்டாக இருக்கும். நம்ம வந்து மோர் தன் ஒன் பிளேன், இப்போ படத்தில் ஒரு பிளேன் ட்ரில் புஷ் காமிச்சிருக்காங்க, தேவைப்பட்டால் இந்த ஒர்க் பீஸ் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே பார்த்துருப்போம். மூணு சைடு செக்ஷன் கிராஸ் செக்ஷன் இருக்கும், மூணு சைடு இருக்க கிராஸ் செக்ஷனில் வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து ஜாபை சப்போர்ட் பண்ணிக்குவோம், ஒரு சைடில் வந்து நம்ம வந்து கிளாம்ப் பண்ணுவோம். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பிங் இருக்கும், ஒரு போல்ட் போட்டு ட்ரைட் பண்ண மாதிரி அமைப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஹோல் ரெண்டு லைனில் போடுறாங்க, பத்து ஹோல் நம்ம இதில் போடுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த இந்த படத்தில் இருக்குது. ஸோ நம்ம தேவைப்பட்டால் இந்த இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளேன்லையும் நம்மளால் போட முடியும். இது பிளேட் ஜிக்கை விட இன்னும் கொஞ்சம் ரிஜிட் கொஞ்சம் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஜிக். ஸோ பாக்ஸ் ஜிக்குங்கிறது ஒரு பெட்டி மாதிரியான அமைப்பில் இருக்கும், அல்லது ஒரு ஃப்ரேம் இருக்கும், இதுதான் வந்து பாக்ஸ் ஜிக்கு. இது அஞ்சு பக்கத்து வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு பக்கத்து மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு பக்கத்து ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்தும் அடிச்சுட்டா ஜாபை உள்ளே வச்சு வெளியில் எடுக்க முடியாது. ஸோ ஜாபை லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு டைரக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் பிளேட் ஜிக்கில் சிங்கிள் பிளேனில் தான் ஓட்டப்பட முடியும்னு சொல்லியிருக்கோம், சேனல் ஜிக்கில் ரெண்டு டைரக்ஷனில் ஓட்டப்படலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது டூ ஆர் மோர் டைரக்ஷன்ஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவே தெரியும். புஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவில் ரெண்டு டைரக்ஷனில் இருக்குது, ரிமைனிங் ரெண்டு டைரக்ஷனில் இருக்கும் பாட்டர் டைரக்ஷன்லேயும் நம்மளால் ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ மோர் தென் டூ ஆர் பிளேனில் நம்ம ஒரு காம்போனெண்ட்டில் ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா வி ஹவ் செலக்ட் டு திஸ் டைப் ஆஃப் ஜிக்ஸ். ஸோ இந்த ஜிக்கு இதில் இதிலே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது என்ன அட்வான்டேஜ் வந்து நம்ம நாலஞ்சு டைரக்ஷனில் மூணு நாலு டைரக்ஷனில் போடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் காம்போனெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபுளாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் காம்போனெண்ட்டுக்கு இது வந்து நாட் சூட்டபுள். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ரிவ்யூ போனோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஆஃப் ஜிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி போனதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். இது திருப்பி கண்டினியூட்டாக போகிறதுக்கு நம்ம டெம்ப்ளேட் ஜிக் சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஜிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு டைரக்ட் ஒரு பிளேனில் மட்டும் நம்மளால் ஓட்டப்பட முடியும். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் ஜிக் இது. இது வந்து சில நேரத்தில் வந்து பேஸ் பிளேட் இல்லாமலும் இருக்கும், காம்போனெண்ட் ஹெவியாக இருந்தால் இதுக்கு வந்து நமக்கு வந்து பேஸ் பிளேட் வந்து இதுக்கு வந்து தேவைப்படாது. இது வந்து சேனல் ஜிக். இந்த சேனல் ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் பிளேன், ஒரு பிளேனை விட இன்னொரு பிளேனில் நம்ம ஹோல் போடுறதுக்கு இது வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறனால நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். கம்பேர்ட் வித் பிளேட் ஜிக் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஜிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நமக்கு பாக்ஸ் ஜிக். இந்த பாக்ஸ் ஜிக்கை பயன்படுத்துறதுனால நமக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களில் நம்மளால் துளையிட முடியும். இது வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் காம்போனன்ட் மட்டும் தான் நம்மளால் இது வந்து போட முடியும், ஹை காம்போனன்ட் நம்மளால் போட முடியும், பெரிய அளவில் பெரிய காம்போனன்ட் நம்மளால் போட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஜிக். சாண்ட்விச்சில் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும், பேக்கரி தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம பேக்கரியில் ஒரு சாண்ட்விச் கொடுங்கன்னு கேட்டோம்னா அவங்க வந்து ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டு கொடுப்பாங்க. அந்த ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டுக்குள்ளே நமக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாண்ட்விச் ஜிக். ஸோ சாண்ட்விச் ஜிக் எங்கே சூட்டபுள்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தின் காம்போனன்ட்ஸ்,
ஒரு காம்போனன்ட் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கு, நம்ம வேற டைப் ஆஃப் பிளேட்ஸ்ல வந்து நம்ம ஜிக்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டென்ஸ் டு பெண்ட், பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சாண்ட்விச்சுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் அந்த ஜாபை வச்சு நம்ம வந்து மிஷினிங் பண்ணுவோம். அந்த அமைப்பு தான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து இங்க காமிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஜிக். ஸோ போஸ்ட் ஜிக்னா என்ன சார், வாட் இஸ் போஸ்ட் ஜிக்? இந்த ஜிக்ல வந்து ஒரு போஸ்ட் இருக்குங்க. எல்லா ஜிக்குமே நீங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதனுடைய பெயருக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். டெம்ப்ளேட் ஜிக்னா அது டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும், பிளேட் ஜிக்னா பிளேட் யூஸ் பண்றோம், சேனல் ஜிக்ல சேனல் யூஸ் பண்றோம், பாக்ஸ் ஜிக்ல பாக்ஸ் யூஸ் பண்றோம், சாண்ட்விச் ஜிக்ல சாண்ட்விச் மாதிரி ரெண்டு பிளேட் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே காரணத்தோட தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. இந்த காரணத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஜிக், போஸ்ட் ஜிக் எந்த இடத்துல எந்த மாதிரியான காம்போனன்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்போ ஒரு காம்போனன்ட்ல போர் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஒரு ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஜாப்ல 15 cm ஒரு அளவு கொடுப்பாங்க. ஸோ ஜாபோட அவுட்டர்ல இருந்து அந்த அளவு வேரியேஷன் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரெண்டு ஹோலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா அப்போதான் அது அந்த மேட்சிங் அசம்பிளி ஆகிற இடத்துல போய் அசம்பிள் ஆகும். அந்த வெளியில இருக்க பார்ட்டி வெளியில இருக்கும், அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கும். ஸோ அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்பிட்வீன் சென்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு காம்போனன்ட்ல ஒரு போர் இருக்கு, ஒரு போர்ல இருந்து எனக்கு எக்ஸாக்டா ஒரு 10 mm or 15 mm எனக்கு ஹோல் ஏதாவது ஒரு ரெண்டு டைரக்ஷன்ல வேணும் அப்படின்னா நான் அவுட்டர் சர்ஃபஸ்ல இருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த போர்ல இருக்கக்கூடிய லொகேஷன் பாதிக்கப்படும். ஸோ போர்ல இருந்து போகக்கூடிய சைஸ் வேரியேஷன் ஆகும், கண்டிப்பா அந்த ஜாப் போய் அசம்பிளி ஆகாது. ஸோ இன் சச் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த போர்ல இருந்து நம்ம துல்லியமாக நம்ம லொகேஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த போர் பர்ஃபெக்டா சீட் ஆகிற மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அந்த போஸ்டை ப்ரொவைட் பண்ணிட்டு போஸ்டை ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாக்டா மெஷின் பண்ண போர் வந்து அந்த போஸ்ட்ல பர்ஃபெக்டா சூட் ஆயிரும். அதுல இருந்து நம்ம ரெண்டு சைட்ல நம்ம ஒரு சைடு கிளாம்ப் பண்ணுவாங்க, ஒரு சைடு நம்ம ட்ரில் புஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நாம இதை வந்து நம்ம போடும் பொழுது நமக்கு லொகேஷன் வந்து போர்ல இருந்து எக்ஸாக்ட் லொகேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம வெளியில இருந்து நம்ம லொகேஷன் எடுக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே யார் வந்து டிசைட் பண்றாலும் அந்த டிசைனர், ஸோ எந்தெந்த காம்போனன்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஜிக் வேணுங்கிறதுல அந்த டிசைனர் தான் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூனியன் ஜிக். ஸோ ட்ரூனியன் ஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப பெருசா இருக்கும். இது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா லார்ஜ் அண்ட் ஆக்வர்ட் காம்போனன்ட்ஸ் தான் போடுறதுக்கு இது வந்து சூட்டபிள். புக்ல வந்து வேற மாதிரி என்ன படம் இருக்கும், இது நான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கட்டும் கலரா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி நான் செலக்ட் பண்ணி இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான். ஸோ ஆக்வர்ட் காம்போனன்ட்ஸ் அண்ட் லார்ஜ் காம்போனன்ட்ஸ் வந்து இந்த ஜிக் வந்து சூட்டபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ரொட்டேட் பண்றது பார்த்தீங்கன்னா லோடிங் அண்ட் லோடிங் இது சமயத்தில் கிரேன்லாம் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாம வந்து இதை ரொட்டேட் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம 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 வந்து இதை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம வந்து சிரமமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதில் ஒரு இண்டெக்ஸிங் டிவைஸ் ஒன்று இருக்கும். இந்த இண்டெக்ஸிங் டிவைஸ் வந்து நம்ம வந்து மேனுவலாகவும் பண்ணலாம், பை மீன்ஸ் ஆஃப் மோட்டார்லேயும் பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கும் பொழுது இந்த இண்டெக்ஸ் டேபிளை பயன்படுத்தி நம்ம இண்டெக்ஸ் டிவைஸை பயன்படுத்தி நாம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நாற்பது நிமிஷம் நமக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெவ்வேறு வகையான டைரக்ஷன்ல நம்மளால இந்த ஜிக்கை பயன்படுத்தி நம்மளால ஹோல்ஸ் போட முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நெமேட்டிக் இதில் வரக்கூடியது, கம்ப்ளீட் எல்லாமே மோட்டரைஸ்டு ஜிக் இதெல்லாம், இது மேனுவல் ஜிக் கிடையாது, எல்லாமே மோட்டரைஸ்டு ஜிக் இதெல்லாம். நிறைய நம்ம வந்து வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய அனிமேஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாம் நிறைய ஃபியூச்சர்ல நீங்க ரெஃபரன்ஸ் போறது அப்படின்னா நீங்க நிறைய போய் பின்னாடி போய் பார்த்துக்கலாம். நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸிங் ஜிக். இந்த இண்டெக்ஸிங் ஜிக் எதுக்கு இந்த இண்டெக்ஸிங் ஜிக்கை படத்தை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பேஸ் பிளேட் சப்போர்ட்டிங்லாம் இருக்கும், மேலே ஒரு ஒரு புஷ் பிளேட் ஒன்று இருக்குது, ஒரு சிங்கிள் ட்ரில் அங்கே போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதுல இருந்து ஒரு 4 slots எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 slots எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லிவர் வந்து ஒரு ஸ்லாட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த இதை ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ரில் அங்கே போடுவோம், அந்த ஒரு ட்ரில் போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த லிவரை தூக்கிட்டு நம்ம இந்த அதுதான் இண்டெக்ஸிங் டிவைஸுங்கிறது. இந்த இண்டெக்ஸிங் டிவைஸை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது ஹோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து 3, அடுத்து 4 இதுதான் நம்ம வந்து ஒரு அனிமேஷன்லேயே நம்ம பார்க்கலாம். இதை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸிங் டிசைனோட ஒவ்வொரு பார்ட் அசம்பிள் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ஜிக் புஷ்,
ட்ரில் புஷ் இது வந்து நம்ம அந்த லாக்கிங் டிவைஸ் ஒவ்வொன்றுக்கும் போடுறதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் டிவைஸ் நம்ம போடுறோம் ஜாப் காம்பனண்ட் உள்ள போகுது அடுத்து ஒரு வாஷர் போடுறாங்க ரெண்டு சைடும் அந்த சைடு ஒரு விங் நட்டு டைட் ஆகுது இந்த சைடு இந்த நட்டு டைட் ஆகுது ஸோ இப்போ ஆப்ரேஷன் நடக்குது ஸோ ஒரு பொசிஷனில் இப்போ ஜாப் வந்துருச்சு இப்போ ஒரு ட்ரில் முடிஞ்சிருச்சு தென் ஜாப் ரொட்டேட் ஆகும் தென் வந்து இங்கே லாக் ஆகும் தென் இப்போ செகண்ட் ட்ரில் நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஜிக்ஸ் இது வந்து லேச் ஆர் லீஃப் ஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சேனல் ஜிக் மாதிரி தான் இருக்கும் இதில் மேலே வந்து அந்த ஜிக் பிளேட் என்ன பண்ணியிருப்பாங்க அதிலே ஹிஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ தனியாக வந்து அதில் எதுவும் கிளாம்ப் பண்ணாமல் இது மூடி திறக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் ஸோ ஒரு சில காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜிக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே லொக்கேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அப்படின்னா அது மாதிரியான காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் ஜிக் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதுக்கு வந்து லீஃப் ஆர் லேச் ஜிக்னு சொல்லுவோம் இதில் எல்லாமே உள்ளே இன்பில்ட்டாகவே இருக்கும் அந்த விங் நட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் ஸோ அதை லேசாக லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த புஷ் பிளேட் வந்து நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம் அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் ஸோ காம்பனண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எகைன் நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாப் வந்து நம்ம வந்து போடலாம் அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிளேட் ஜிக் ஸோ ஒரு சில காம்பனண்ட்டில் வந்து நாம் வந்து ஒரு காம்பனண்ட்டில் வந்து ஒரு இன்க்ளைண்டாக ஒரு ஹோல் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஸோ ஒரு ஜாப் ரெண்டு ஜாப்னா நம்ம வந்து ஜாப் டில் பண்ணி இல்லை ஏதாவது நம்ம வந்து வி பிளாக் வச்சு நம்ம போட்டு 45 degree வி பிளாக் வச்சு பிடிச்சி போடலாம் ஸோ நம்ம அதுக்கு மேலே 30 degree ஒரு 70 degree 16 degree இப்போ நம்மளால் பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன டிகிரி தேவையோ அந்த டிகிரிக்கு ஒரு பிளேட்டை செட் பண்ணி அதில் ஒரு காம்பனண்ட்டை வச்சு அவங்க வந்து மேலே ட்ரில் புஷ் வச்சுருவாங்க அந்த ட்ரில் புஷ்லேருந்து போடும் பொழுது அந்த ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளைண்டாக வந்து உங்களுக்கு வந்து எத்தனை டிகிரி தேவையோ இப்போ இந்த படத்தில் காட்டது வந்து ஒரு 45 degree ஸோ இந்த காம்பனண்ட்டில் 45 degree வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஜாப் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த முன்னாடி பார்த்த விஜன் பிக்சரோட இப்போ நம்ம அடிஷனலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சாண்ட்விச் ஜிக் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜிக் பார்த்துருக்கோம் தென் ட்ரூனியன் ஜிக் பார்த்துருக்கோம் இண்டெக்ஸிங் ஜிக் பார்த்துருக்கோம் தென் வந்து ஆங்கிள் பிளேட் லேச் ஜிக் பார்த்துருக்கோம் தென் ஆங்கிள் பிளேட் ஜிக் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு 10 types ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து 10 types ஆஃப் ஜிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் போட்டிருக்கேன் அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் மில்லிங் ஃபிக்சர்ஸ் ஸோ மில்லிங் ஃபிக்சர் நிறைய ஃபிக்சர்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஏன்னா டைம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிங் ஃபிக்சரோட ரெப்ரஸன்டேஷன் இது நம்ம புக்கில் இனிமேல் புக்கில் பழைய புக்கில் இருக்குது ஸோ கீழே இருக்கிறது காம்பனண்ட்டு மேலே இருக்கிறது ஒரு ஃபிக்சரு இந்த ஃபிக்சரை பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துடும் பேஸ் பிளேட் வந்துருச்சு லொக்கேஷன் பின் வந்துருச்சு செட்டிங் பிளான் வந்துருச்சு செட்டிங் பிளாக் வந்துருச்சு பின்னாடி டெனன் வந்துருச்சு ஸோ அந்த பேஸ் பிளேட் மேலே நம்ம இந்த காம்பனண்ட்டை வைப்போம் அந்த லொக்கேட்டிங் பின் லொக்கேட்டிங் பின்ல கரெக்டாக போய் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை கரெக்டான பொசிஷனில் வச்சிடும் நம்ம ஒரு சைட் அண்ட் ஃபேஸ் கட்டரை போட்டு இந்த ஜாபை நம்ம வில் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த படத்தை நல்லா வியூ பண்ணிக்கிங்க இந்த ஒரு படத்தை வச்சு உங்களுக்கு பாடத்துக்குல ஒரு 3-4 கேள்வி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பாட்டு எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு 3-4 கேள்வி இதை வச்சு கேட்குறாங்க நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நல்லா வியூ பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டர்னிங் ஃபிக்சர் என்ன சார் ஃபேஸ் பிளேட்டை போட்டு டர்னிங் ஃபிக்சர்னு சொல்லிங்கன்னு பார்க்காதீங்க ஃபேஸ் பிளேட் இஸ் ஆல்சோ யூஸ் டேஸ் எ டர்னிங் ஃபிக்சர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் நம்ம ட்ரில் பண்ணுறோம் ஒரு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் இரவுல ஷேப்பில் இருக்குது நம்ம செக்கில் இதிலே பிடிக்க முடியாது ஸோ ஒரு சைடு மட்டும் வெயிட் போகுது இப்போ ஒன் சைடு மட்டும் வெயிட் சார் எஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்கள் சார் சார் 10 minutes மோர் சார் முடிச்சிடும் சார் முடிச்சிடும் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ டர்னிங் ஃபிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது ஸோ இன்னொரு சைடு இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வண்டி உங்களுக்கு வந்து டேர்னிங் ஃபிக்சர் அந்த கவுண்ட் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெயிட்டை கம்பேரிட்டிவ்லாம் நம்ம கவுண்ட் வெயிட் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து என்னன்னா லோடு வந்து யூனிஃபார்மாக ஆயிரும் ஸோ லோடு யூனிஃபார்மாக வர்றதுனால நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கா நம்ம அந்த வேலையை வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் சுலபமாக செய்ய முடியும் அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னேன் இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர் அண்ட் அசம்பிளி ஃபிக்சர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து ஃபிக்சரு உள்ள நீளமாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் காம்பனண்ட் இந்த காம்பனண்ட்டை சைஸை வந்து நம்ம அளக்கிறது கொஞ்சம் டிடிஎஸ் சிரமம் ஸோ அதனால் இங்கே கேஜஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த கேஜஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு படம் இருக்குது அது வந்து கோ கேஜ் அந்த கேஜ் வந்து உள்ளே வந்து ஸ்லைட் ஆகி போகணும் கீழே இருக்கிற கேஜ் வந்து நோகோ கேஜ் அது வந்து உள்ளே போகக்கூடாது ஸோ இந்த காம்பனண்ட்டை அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த காம்பனண்ட்டை இது உள்ளே வச்சு பார்த்துட்டு இவங்க அந்த கேஜ் மூலயமாவே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர்ஸையும் அந்த வந்து நம்ம அந்த
இதுல வந்து பாத்துக்கலாம், இதுல வந்து எதாவது ஓகே எதாவது ரிஜெக்ஷன்ங்கறது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. இது ஒவ்வொன்றையும் நமக்கு மெஷர் பண்ற வேலை கிடையாது. சோ டைம் சேவ் ஆகும், அக்யூரேசி மெயின்டைன் ஆகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர். அடுத்து பாத்தீங்கன்னா அசம்பிளி ஃபிக்சர்ஸ். சோ முன்னாடி ஒரு படம் வந்து அசம்பிளி ஃபிக்சர், நான் படம் வெறும் ஃபிக்சர் மட்டும் படம் காமிச்சிருக்கேன். ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா இந்த காம்போனட் அசம்பிள் பண்றது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூமேட்டிக் ஃபிக்சர். இது அனிமேஷன்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ நமக்கு டைமிங் இல்ல, நம்ம தனித்தனியா எடுத்து உடனே அசம்பிள் பண்றத விட இந்த பிக்சர்ல வச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன அசம்பிள் ஆயிரும். சோ இதனுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இதனுடைய சைஸ், இதனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ், எங்கேயுமே இந்த லூஸ் கனெக்ஷன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு கப்புள்டு காம்போனன்ட். ரெண்டு காம்போனன்ட் வந்து அவங்க கப்புள் பண்றாங்க. இந்த ரெண்டு காம்போனண்ட் வந்து கப்புள் பண்றதுனால நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அசம்பிளி பிக்சர்ஸ். நம்ம ஜிக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் அசம்பிளிக்கெல்லாம் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதுவும் நமக்கு கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷனலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பிக்சர், அசம்பிளி பிக்சர் இருக்கு. இன் அடிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் மிஷினில் நம்ம ஷேப்பிங் பிக்சர் பண்ணலாம், ப்ரோச்சிங் மிஷினில் ப்ரோச்சிங் பிக்சர் பண்ணலாம், பிளானிங் மிஷினில் பிளானிங் பிக்சர்ஸ் பண்ணலாம். எனி கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் நம்ம வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் நம்மளால் போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பிக்சர்ஸ். ஸோ மாடுலர் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம வீட்லேயே இருக்கு மாடுலர் கிச்சன். ஸோ நம்ம பழைய காலத்தில் வீட்டில் கிச்சன்லாம் அடிப்படை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மரத்தில் இல்லை சில்வரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கங்கே அடிச்சு வச்சிருப்பாங்க, ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த கரண்டி தட்டெல்லாம் போடுறதுக்கு அப்படி அப்படியே வெளியில எல்லாம் பார்க்கறதுக்கு கிச்சனில் போனால் ஒரு அசிங்கமாக இருக்கும். நான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணால் மாடுலர் ஃபிக்சர் வந்துருச்சு, மாடுலர் கிச்சன் வந்துருச்சு. நீங்கள் மாடுலர் கிச்சன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டட், காம்பேக்ட் அண்ட் நீட் அண்ட் கிளீன், இதுதான் வந்து மாடுலர் கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி. நான் முதல்ல சொன்னேன் ஒவ்வொரு ஜிக்சன் பிக்சருக்கும் இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் ஜிக்சன் பிக்சர் தேவைப்படும் சொன்னேன். எவ்வளோ எந்த ஒரு விதிக்குமே விதி விளக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த விதி விளக்கு தான் அந்த மாடுலர் பிக்சர். ஸோ இதுவும் நான் வந்து இப்போ ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நாளை இண்டஸ்ட்ரிக்கு போகும்பொழுது இதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாடுலர் பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பட் மாடுலர் பிக்சர்ஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த சைஸ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்சர்ட்ஸ்னு சொல்லுவோம். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் இருக்கும், சப்போர்ட்டிங் டிவைசஸ் இருக்கும், ஸ்டாப்பர் இருக்கும், பொப்பட் வால்வ் இருக்கும். இது மாதிரி உள்ள எல்லாம் ரீயூசபிள் இன்சர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கழட்டி கட்டி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி டேபிளில் டீ பிளாட் போல்ட் அண்ட் கிளாம்ப் நட்ஸ் இன்சர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெளியிலேருந்து டீ ஸ்டார்ட் மூலயமா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்டு, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸை நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால இப்போ நம்ம அந்த டேபிள் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 3-4 காம்போனன்ட்டு, இது மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது வந்து இந்த மாடுலர் ஜிக்சன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஹை அக்யூரேசி மிஷினில் நம்ம பயன்படுத்த முடியும். சாதாரண இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஹை காஸ்ட், ஸோ அஃபோர்டபுள் காஸ்ட் கிடையாது. ஸோ எல்லாராலும் இது வந்து அந்த காஸ்ட்டை கொடுத்து அவங்களால வாங்க முடியாது. ஸோ அந்த காம்போனண்ட் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி, ஹை ப்ரிசிஷன் காம்போனண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாடுலர் ஜிக்சன் ஃபீச்சர்ஸ் போவாங்க. ஸோ மாடுலர் ஜிக்சன் ஃபீச்சரும் இப்போ ட்ரெண்டில் இருக்குது, கரண்ட் மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்துருச்சு, இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாடுலர் ஜிக்சன் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிக்சர்ஸ் மட்டும் நம்ம எல்லாம் ஒரு கிளாஸ் பார்த்துருவோம். நம்ம இப்போ ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிங் ஃபிக்சர், நம்ம வந்து டர்னிங் ஃபிக்சர், வெல்டிங் ஃபிக்சர் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர் அண்ட் அசம்பிளி ஃபிக்சர் அண்ட் மாடுலர் ஃபிக்சர்ஸ். நம்ம மில்லிங் ஃபிக்சர் எல்லாமே நம்ம எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த மில்லிங் ஃபிக்சரும் இந்த டர்னிங் ஃபிக்சர் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இந்த மில்லிங் ஃபிக்சர் ஏன் நான் அங்கேருந்து போட்டேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பசங்களுக்கு இந்த படத்தை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணி போட்டேன். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து நம்ம இல்லை. இந்த அடிஷன் உங்களுக்கு அதிக கொஞ்சம் தகவல்களை சொல்லணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக வேண்டி நான் இதெல்லாம் போட்டேன். இப்போ இன்ட்ராக்ஷன் செக்ஷன் சார் ஹரிய சார் 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 சொல்லுங்க சார். இப்போ இன்ட்ராக்ஷன் செக்ஷன் சார் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஓபன் ஆகும் சார். ஓகே ஓகே சார் ஓகே. இப்போ நம்ம பசங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் சார். அதான் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்களா சார் ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ சார் நீங்க க்வெஸ்சன் ஓபன் பண்ணிக்கீங்க சார். க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தி சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஜிகேஸ் அப்படினு கேட்டிருக்கேன் நான். அதாவது நம்ம இருக்கதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக என்ன சார் சார் க்வெஸ்சன் ஓபன் ஆகல சார். ஆயிருச்சு சார். இங்க இல்ல அதே மாதிரி என்ன செய்யணும் சார்? சார் இத ஸ்டாப் சார் ஸ்கிரீன் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அத ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இத ஸ்டாப் பண்ணுங்க சார். இத ஸ்டாப் பண்ணுங்க சார். இத ஸ்டாப் பண்ணி சார் அந்த பேஜை வந்து திருப்பி ஷேர் ஸ்கிரீன் கொடுங்க சார். திருப்பி ஷேர் ஸ்கிரீன்
சார் இப்போ ஓபன் ஆதா சார் இல்ல ஓபன் ஆகல சார் வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க மொபைல் ஓபன் ஆகுதே சார் பட் லேப்டாப்ல காமிக்கலையே சார் இல்ல இங்க எங்க நான் இன்னொரு செட்ல பாக்குறேன் ஓபன் ஆகும் சார் சார் இப்போ உங்க வீடியோ மட்டும் தெரியுது இப்போ ட்ரை பண்ணுங்க ஒரு நிமிஷம் சார் யூ சார் சார் இப்போ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே थैंक यू சார் சார் क्वेश्चनை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்களா சார் ஜூம் நான் क्वेश्चनை படிக்கிறேன் சார் ஈஸியா இருக்கு சார் ஓகே சார் ஒண்ணு இல்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அந்த மவுஸ் அந்த ரோலர் இருக்குல சார் அத வந்து ரோல் பண்ணினா ஜூம் ஆகும் சார் ஒரு நிமிஷம் சார் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அந்த ரோலர் ரவுண்ட் ரோல் பண்ணுங்க சார் ஜூம் ஆகும் ஓகே குட் இப்போ ஆயிச்சு சார் ஆ ஓகே சார் கண்டினியூ பண்ணலாம் சார் ஆ தட் சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஜிக்கிஸ் அரு கேட்கறீங்களா சார் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன் அரு பண்றாங்களா சார் பண்ணலையா சார் சார் லாஸ்ட் 2 மினிட்ஸ் கொஞ்சம் குயிக் சார் இல்ல நான் ஓகே சார் பசங்க ஆண்ட்ரைஸ் பண்ணா நான் போயிரலாம் சார் ஒன்னு பிரச்சல சார் பிரகாஷ் உங்களுக்கு क्वेश्चन தெரிஞ்சினா ஆன்சர் பண்ணலாம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பிரகாஷ் சார் ஓகே சார் யாரை ஹேண்ட் ரைஸ் பண்ணல நீங்க நடத்துங்க சார் ரைட் சார் சோ தி சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஜிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஜிக் நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம் டெம்ப்ளேட் ஜிக்னா சிம்பிளான டைப் நெக்ஸ்ட் क्वेश्चन the machine curved surfaces and splines on slotting machine which of the following is used அதாவது ஒரு வளைவான பரப்பையும் splines ஐயும் slotting machineல செய்வதற்கு கீழ்கண்ட ஒற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது அப்படிን கேட்டிருக்கோம் சோ நானே ஆன்சர் பண்ணிறேன் சார் யாரும் டைம் ஆயிருச்சு ஓகே ரோட்டரி டேபிள் தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர் to make an angular drill in a component which type of drill is used ஒரு பனிப்பொருளில் ஒரு கோணத்தில் நம்ம துளையிடுவதற்கு எது பயன்படுத்துறோம் angle plate jig சோ அந்த படத்துல x ங்கறது எதை குறிக்குது அப்படி சொல்லிருக்கோம் இது வந்து லொகேஷன் பின் அடுத்து which one of the following is the hardened drill bush இது வந்து jig answer ஓகே சார் சார் ஓகே சார் உங்களுக்கு சார் செஷன் ஓவர் ஆயிடுச்சு சார் உங்களோட கான்டெக்ட் அந்த அடுத்த ஸ்லைடு போட்டுருக்க சார் நானு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்கு சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல இருக்கு சார் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அந்த பேஜ் ஓபன் சார் என்னோட இந்த ஸ்லைடுல வந்து என்னோட பேர் இருக்கு அசிஸ்டன்ட் ட்ரெய்னிங் ஆபீசர் கவர்மெண்ட் ஐடி தஞ்சாவூர் என்னோட மொபைல் நம்பர் இதுல இருக்கு சார் ஓகே சார் ஒரு ஒரு செகண்ட் அப்படியே மதன் குமார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா மதன் குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மதன் குமார் விருதுநகர் மிஸ்ஸிஸ்ட் ஜூனியர் மதன் குமார் ஓகே சரி சார் ஓகே சார் थैंक यू சார் சார் ஆடியோ கிளியரா இருந்துச்சு சார் ஆ கிளியரா இருந்துச்சு சார் செஷன் நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் थैंक यू சார் ஓகே ஓகே சார் थैंक यू சார் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன் சார்
சார் இத ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதனால கொஞ்சம் இது இருந்துச்சுனா இல்ல பரவாயில்லை சார் எக்ஸலென்ட் சார் நல்லா இருந்துச்சு சார் ஓகே थैंक यू थैंक यू சார் थैंक यू சார் थैंक यू थैंक यू சார்